वेलकम टू स्टेला रानी समयल अनेवरुक्कुम वनक्कम फ्रेंड्स एल्लारुम एप्पडी इरुक्कींगा गॉड ग्रेस ला नल्ला इरुप्पींगा नेनैक्किरेन इन्नैक्कु नम्म वीडियोल एन्न रेसिपी नु पाथींगना कोल्ड काफी इल्लना काफी शेक सोल्लाम இதுக்கு இதை வந்து நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை. வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சூப்பரான டெலிஷியான காஃபி ஷேக். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துகிட்ருக்கேன். அதில் வந்து நம்ம காஃபிக்கு மெயினாக காஃபி தூள், இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன்ஃபுல்லாக. நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி வேணால் எடுத்துக்கலாம். நான் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட்னஸ்க்கு சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காஃபியும் அப்படி தான், நல்லா ஸ்ட்ராங்காக வேணால் இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணலாம். நான் சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். காஃபி தூள் வந்து 1 ஸ்பூன்ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் இல்லைனா நார்மல் கோல்டு நார்மல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ஜூஸர் ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பால் வந்து 2 பேருக்கு செய்ய போகிறேன். இப்போ வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில்னஸாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு வேணும்னா காஃபி ஷேக்கு, காஃபி கோல்டு காஃபி. நான் வந்து எனக்கு ஐஸ் க்யூப் அந்த ஐஸ் செட் ஆகாது, அதனால் நான் என்ன பண்ணேன், நல்லா பால் மட்டும் நல்லா காய்ச்சி நல்லா சில்னஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ஃபுல்லாக பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த காஃபியை சுகரையும் நல்லா ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் ஆட் பண்ணோம். இதில் நல்லா நான் அருண் ஐஸ்கிரீம் வந்து 1 கப்பு இந்த 25 ரூபீஸ் கப்பு வாங்கியிருக்கேன். நல்லா இது 1 ஸ்கூப் வரும். நீங்கள் இன்னும் 2 இல்லை 3 கூட போடலாம். 2 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 1 ஸ்கூப் ஃபுல்லாக நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்தது, வெண்ணிலா ஐஸ்கிரீம். இப்போ வந்து இதை ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம மூடிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ஐஸ் க்யூப் வேணால் நீங்கள் போட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக சில்னஸாக இருக்கும். நான் ஒரே ஒரு இது மட்டும் வச்சு அரைச்சிக்கிறேன். ஐஸ் க்யூப் போடும்போது 2 பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா சுத்த விடுங்க. அவ்வளோதான். நான் இப்போ எடுத்துட்டேன், ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம்லேயும் 2 ஐஸ் க்யூப் வந்து 2 கிளாஸ்லேயும் போட்டிங்கன்னா இன்னும் கூலாக இருக்கும். வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இதுவே நல்லா சில்னஸாக நல்லா இருந்தது. ஏன்னா நான் பால் நல்லா சில்லுன்னு வச்சுருந்தேன். பாருங்கள், ஈஸியாக சிம்பிளாக நம்மளுக்கு கோல்டு காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு போய் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் செலவிடாமல் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். நான் ஜஸ்ட்டு தேன் வந்து ஒரு இது டெக்கரேஷனுக்காகவும் ஸ்வீட்னஸ்க்காகவும் லைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ சிம்பிளான ஈஸியான டெலிஷியஸான கோல்டு காஃபி ரெடி. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.